வணக்கம் ஜயா தொலைக்காட்சி நேயர்களே இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது சந்திர பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா ராசி கடகம் அல்லது விருட்சிகமா பிறந்த இங்கிலீஷ் தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா பிறந்த கிழமை திங்கட்கிழமையா நீங்கள் எல்லாருமே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க என்ன செய்யணும் வீட்டு பூஜை பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே கட்டாயம் போடணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி கொஞ்சமாவது வாங்கி கொடுக்கணும் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொஞ்சமாவது வாங்கி கொடுத்து தான் பாருங்களேன் உங்கள் அதிர்ஷ்டம் நிச்சயமாய் அதிகமாகும் இவங்கெல்லாம் மனசால வாழ்றவங்க புத்தியால வாழ்றவங்க கிடையாது மனசுக்கு நல்லதோ கெட்டதோ செஞ்சிருவாங்க அது கெட்டத செய்யாம இருக்கிறதுக்கு தான் இந்த பிரார்த்தனை தயவு செய்து இதை கவனத்திலே கொள்ளுங்கள் பிரார்த்தனை முக்கியம் சில மந்திரங்கள் ஓம் அம்புலியே போற்றி அபிமன்யுவே போற்றி இந்த மந்திரம் உங்களுக்குள்ள ஓடட்டும் அப்பப்ப நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாகவும் சலனமாகவும் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரம் உங்களை கவசமாயிருந்து காப்பாற்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே இன்று நவமி அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வருகிற ஒன்பதாவது நாள் இன்றைக்கு சந்திரன் பலவீனமாக இருப்பார் எல்லாருடைய மனசிலுமே ஒரு விதமான தேக்கமும் தயக்கமும் இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாதுங்கிறோம் நல்ல காரியங்களை அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுறதும் அதுக்காக தான் நவமியில் எல்லாருடைய மனதிலும் ஒரு விதமான சலனம் சபலம் இருக்கும் எனவே நல்ல நேரம் இன்று இல்லை இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான வெற்றி உயர்வு வீடு தேடி வரும் உங்களுடைய பல நல்ல குணங்கள் வெளிப்படும் பலவீனமான குணங்கள் அடங்கி இருக்கும் நல்ல நாளாக மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கட்டாயம் இருக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் ஆனா உங்க வீடு பூமி சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பொழுதுமே நல்லது செய்கிறவர் சந்திரன் அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா எப்படி நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்களேன் அது சாப்பிட்ற அழகை கொஞ்சம் பாருங்க ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை நிற ட்ரெஸ்ஸு பழசோ புதுசோ வசதிப்படி வாங்கி கொடுங்களேன் கூடவே வீட்டு பூஜை அறையில் வசதிப்பட்ட நேரத்தில் பத்து நிமிஷமாவது நெய் தீபம் எரியற மாதிரி பாருங்க ஓம் உரோகிணியே போற்றி உரோகிணியே போற்றி உபேந்திரனே போற்றி இந்த மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க கூடவே இணையத்தில் பதிவிட்டு மதிப்பிற்குரிய மகாகவி பாரதி கட்டுரைகள் அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள் குறிப்பாக விநாயகர் பற்றி கொஞ்சமாவது படிச்சு பாருங்கள் இந்த பாட்டு பக்தியுடையார் காரியத்தில் பதறார் அப்படிங்கிற பாட்டை படிச்சு பாருங்க கூடவே அவருடைய கட்டுரைகள் நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் மனதால் வாழ்கிற அந்த பலவீனம் மாறும் அனுகூலமானையன் உங்களுக்கு இரண்டு ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க உங்களுடைய பலவீனங்கள் அதிகமாக வெளிப்படும் அசட்டு தைரியம் அடம்பர செலவு எப்படி தப்பிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு எப்படி விலகுவது வேற என்னங்க காக்காய்க்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க அது சாப்பிட்ற அழக பார்க்கணும் அது முக்கியம் கூடவே ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி ஒரு அரை கிலோ அல்லது பணமா கொடுத்துதான் பாருங்களேன் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் பிடிச்ச சாமி கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது எரியட்டுமே சில மந்திரங்கள் ஓம் அபிமன்யுவே போற்றி அருக்கனே போற்றி அருக்கன்னா சூரியன் அருக்கனே போற்றி இந்த ரெண்டு மந்திரங்களையும் சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற வெண்முரசு ஒரு அத்தியாயமாவது சாப்டர் ஆவது படிச்சு பாருங்க நல்லதொரு மாற்றம் உங்களுக்குள்ளே வந்தே தீரும் உறுதி ஆமா அனுகூலமான ஐந்து திசை நிறம் வெள்ளை மிதுனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் எப்படி தப்பிக்கிறது வேற என்னங்க நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க அல்லது பணமாக கொடுத்துருங்க வீட்டு பூஜை அறையில் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் ரெண்டு நிமிஷமாவது எரியட்டும் ஓம் அம்புலியே போற்றி அம்புலியே போற்றி அனுசுயாவே போற்றி இந்த மந்திரங்களை மகாலட்சுமி நினைச்சு சொல்லிக்கிட்டே இரு பதிவிட்டு ராகவன் அவர்கள் எழுதியிருக்கிற யதி புத்தகம் படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே நிச்சயமாக வரும் உங்களுடைய பிறவி பலவீனம் மாறும் அனுகூலமான என் ஐந்து திசை கிழக்கு நிறம் வெள்ளை கடகராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய பிறவி பலவீனம் பயம் குழப்பம் இருக்காது பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் அதிகமாக இருக்கும் ஜெய்ப்பீர்கள் மூணு நட்சத்திரக்காரர்களும் பிறகு என்ன உங்கள் ராசிக்கு தலைவர் யாரு சந்திரன் இன்னைக்கு என்ன கிழமை சார் அப்ப என்ன செய்யணும் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் பிடிச்ச சாமிக்கு கொஞ்ச நேரமாவது எரியும் பிரார்த்தனை முக்கியம் மனசால் வாழ்கிற குணமுடையவர் நீங்கள் மனசுக்கு பிடிக்கலன்னா கோடீஸ்வரனை கூட கோ அப்படின்ருவீங்க அதாவது போகன்றுவீங்க அப்படிப்பட்ட குணம் உங்களுடைய அதனால சில மந்திரங்கள் ஓம் அருந்ததையே போற்றி ஓம் ஆங்கீரசரே போற்றி ஆங்கீரசரே போற்றி வெறும் மகாமுனிவர் ஆமா இந்த ரெண்டு மந்திரங்களையும் சிவபெருமானை நினைச்சு சொல்லுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுத்து சாப்பிட்ற அழகை பாருங்க ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி ஒரு அரை கிலோவாவது வாங்கி கொடுங்க இணையத்திலே பதிவிட்டு கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து பாகம் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது ஆமா அனுகுலமான ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க பிறவி பலவீனங்கள் அதிகமா வெளிப்படும் பிடிவாதம் அசட்டு தைரியம் கர்ப்பம் வீம்பு அப்ப என்ன பிரச்சனை தானே எப்படி தப்பிக்கிறது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதான் வீட்டு பூஜை அறையில அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் கொஞ்ச நேரமாவது எரியணும் ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை நிற ட்ரெஸ்ஸு ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கி கொடுங்க பழசோ புதுசோ வேஷ்டி சேலை கொடுங்க காக்காய்க்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க கூடவே இணையத்தில் பதிவிட்டு மதிப்பிற்குரிய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற ஷிர்டி பாபா என்கிற புத்தகம் அல்லது அபூர்வ ராமாயணம் படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வந்தே தீரும் உங்களுடைய பிறவி பலவீனங்கள் மாறும் ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க அனுகூலமான என் ஏழு திசை கிழக்கு நிறம் வெள்ளை கண்ணீராசிக்கார நேர்களை பிரம்மாண்டமான கலக்குறீங்க நல்ல முன்னேற்றம் என்ன பேச்சு சாமர்த்தியம் என்ன ஒரு பொறுமை என்ன ஒரு நிதானம் நல்ல நாளுங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்புறம் என்ன என்ன உங்க ராசிக்கு எப்பொழுதுமே லாபத்தை தருகிறவர் சந்திரன் உங்களுக்கு நல்லவர் அப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா எப்படி வேற என்னங்க அவருக்கு பிடிச்சதை செய்யணும் அருகம்புல் எடுத்து விநாயக பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க நெய் தீபம் போடுங்க ஓம் ஓம் அத்திரி முனிவரே போற்றி ஓம் ஆங்கீரசரே போற்றி இந்த ரெண்டு மந்திரங்களையும் சிவபெருமானை நினைச்சு சொல்லுங்க ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க இதெல்லாம் சிக்கனம் பார்க்காதீங்க கூடவே இணையத்திலே பதிவிட்டு தெய்வத்தின் குரல் ரா கணபதி காஞ்சி மகா பெரியவருடைய சிறப்புகள் உரைகள் கருத்துக்கள் இருக்கின்ற புத்தகம் அது படித்து பாருங்கள் நலம் பெறுவீர்கள் அனுகூலமான என் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை பச்சை துலாராசிக்கார நேர்களை சிறப்பான நாளுங்க கலக்குறீங்க பிரம்மாதமான முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் வீண் கவலை இல்லை வீண் செலவு அப்புறம் என்னங்க என்ன சந்திர பகவானுக்கு கொஞ்சம் நீங்க மரியாதை பண்ணணும் அவருக்கு பிடிச்சதை செய்யணும் என்ன வீட்டு பூஜை அறையில் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் கொஞ்ச நேரமாவது எரியட்டும் நெய் தீபம் போடுவது நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் அல்லது பணமாக கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க கூடவே சில மந்திரங்கள் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமேஸ்வரனே போற்றி சோமாஸ்கந்தரே போற்றி சோமன்னா சந்திரர் உங்களுடைய மன பலவீனத்தை மாற்றக்கூடிய மந்திரங்கள் இவைகள் உறுதியாக கூடவே சாரு இணையத்திலே நிவேதிதா அவர்களுடைய கட்டுரைகளை படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வந்தே தீரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை நீலம் விருச்சகராசிக்கார நேயர்கள சிறப்பான நாளாக இல்லங்க உங்களுடைய பிறவி பலவீனம் அதிகமாய் வெளிப்படும் தேவையற்ற குழப்பம் பயம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி தப்பிக்கிறது தப்பிச்சுடலாம் ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை நேர டிரஸ் பழசோ புதுசோ வசதிப்படி கொடுங்களேன் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுத்து அது சாப்பிடற அழக கொஞ்ச நேரமாவது பாருங்களேன் வீட்டு பூஜை அறையில பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போடுங்க நெய்யால் போடுங்க நல்லது சிக்கனம் பார்க்க வேண்டாம் இதுலாம் ஓம் ஓம் வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சிவபெருமானை நினைச்சு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் கூடவே இணையத்திலே பதிவிட்டு மதிப்பிற்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற உப பாண்டவம் புத்தகம் படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வந்தே தீரும் உங்களுடைய பிறவி பலவீனம் மாறும் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு நிறம் பச்சை தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளுங்க உங்களுடைய பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற இரக்க மனோபாவம் உங்களுடைய ஒழுக்கம் இதுவெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் பிறகு என்ன சந்தோஷ் ஆனா உங்க ராசிக்கு எப்பொழுதுமே கெடுதல் செய்கிற விருப்பமுடையவர் சந்திரர் அதை மாத்தணும் இல்லைங்க எப்படி வேற என்னங்க அவருக்கு பிடிச்சதை செய்யணும் ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி ஒரு அரை கிலோவாவது வாங்கி கொடுங்க முடியலையா பணமாக கொடுத்துருங்க காக்காய்க்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுத்து ஏதாவது தானியம் கொடுங்க அது சாப்பிடுகிற அழகை பாருங்க கூடவே வீட்டு பூஜை அறையில் முடிச்ச சாமிக்கு நெய் தீபம் நெய்யால் போடுங்க ஒன்றும் தப்பில்லை சிக்கனம் பார்க்க வேண்டாம் இதிலெல்லாம் கொஞ்ச நேரமாவது எரியட்டும் சில மந்திரங்கள் ஓம் காந்தாரியே போற்றி ஓம் காமதேனுவே போற்றி இந்த ரெண்டு மந்திரங்களை அன்னை மகாலட்சுமி நினைச்சு சொல்லுங்க நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் இணையத்திலே பதிவிட்டு ஒரு திரைப்படம் திருநீலகண்டர் பாருங்க என்ன அந்த திரைப்படம் சொல்லுகிறது நிச்சயமாக அது உங்களுக்குள்ளே நல்ல மாற்றத்தை விளைவிக்கும் கூடவே சோ அவர்கள் எழுதியிருக்கிற இந்து தர்மம் அல்லது எங்கே பிராமணன் என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள் அனுகுலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை பச்சை மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க தேவையற்ற வம்பு வழக்கு தடுமாற்றம் எல்லாம் வருது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி தப்பிக்கிறது தப்பிச்சுள்ள ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது பணம் கொடுத்துரும் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுத்து சாப்பிட்ற அழக பாருங்க கூடவே இணையத்தில் பதிவிட்டு மதிப்பிற்குரிய பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற என் கண்மணி தாமரை அல்லது உடையார் படிச்சு பாருங்க நல்ல புத்தகம் நெய் தீபம் போடுறது முக்கியம் கூடவே சில மந்திரங்கள் ஓம் சோமாஸ்கந்தரே போற்றி சொர்ண பைரவரே போற்றி சொர்ண தேவியே போற்றி இந்த மந்திரங்களை அன்னை மகாலட்சுமி நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அனுகூலமான ஐந்து திசை கிழக்கு நிறம் வெள்ளை கும்பராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னையோட முடியுது ஆனால் இன்னைக்கு இருக்கு எனவே கவனம் அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுவது தவிர்க்கலாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் எப்படி தப்பிக்கிறது மூணு நட்சத்திரத்துக்கும் அவிட்டம் உரட்டாதி சதயம் சந்திராஷ்டம் வீட்டு பூஜைகளை நெய்தீபம் போடணும் முடிச்ச சாமிக்கு சில மந்திரங்கள் ஓம் சந்திரனை போற்றி சண்டிகேஸ்வரரே போற்றி சரபமே போற்றி சிவபெருமானை நினைச்சு சொல்லணும் ஏழை எளியவங்களுக்கு பச்சரிசி வாங்கி கொடுக்கணும் பச்சரிசி கிடைக்கலையா பணமாக கூட கொடுத்துடலாம் நாய் நண்பர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் இணையத்தில் பதிவிட்டு நல்லதொரு புத்தகம் அருள் பெற்ற நாயன்மார்கள் நாகர்கோவில் கிருஷ்ணன் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் அல்லது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் என்ன தெரிந்து கொள்ளுங்கள் நல்லது அனுகூலமான என் தசை நிறமெல்லாம் இல்லை சந்திராஷ்டமம் என்பதால் மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கிறது எனவே கவனம் நாளையிலிருந்து சந்திராஷ்டமம் வேற ஆரம்பிக்கிறது ஏன் இன்னையிலிருந்தே பாதிப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு முழுமையான பாதிப்பு இல்லை ஆனாலும் சிறப்பான நாளாக இல்லை எனவே ஜாக்கிரதை மூணு நட்சத்திரக்காரர்களும் வீட்டு பூஜை அறையில புடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போடணும் அது கொஞ்ச நேரமாவது எரியட்டும் ஓம் இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி ஈசானனே போற்றி இந்த ரெண்டு மந்திரங்களையும் சிவபெருமான நினைச்சு சொல்லுது காக்காய்க்கும் கோழிக்கும் சாப்பிட ஏதாவது கொடுத்து அது சாப்பிடுறத கொஞ்ச நேரமாவது பாருங்க அதிலே நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அனுபவத்திலே உணர்வீர்கள் கூடவே இணையத்திலே பதிவிடுங்கள் ஒரு நல்ல புத்தகம் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற திருக்குறள் ஓர் எளிய உரை அல்லது கற்றதும் பெற்றதும் என்கிற புத்தகம் அல்லது ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் ஏதாவது ஒன்றை படித்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தப்பித்துக் கொள்வீர்கள் பல சிரமங்களிலிருந்து அனுகூலமான ஒன்பது திசை மேற்கு நிறம் பச்சை மேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் ராகு கால நேரத்தில் வீட்டில் புடிச்ச சாமிக்கு முன்னாடி நெய்யாலோ நல்லெண்ணெய்யாலோ தீபம் போடுவது நல்லது அந்த ஒன்றரை மணி நேரமும் உதாரணமாக இன்னைக்கு காலை ஏழரைல இருந்து ஒன்பது அந்த ஒன்றரை மணி நேரமும் வீட்டிலே தீபம் எரிவது நல்லது என்பதை விடாதீர்கள் நம்முடைய குடும்பத்து குல பெண்கள் சமையலை ஆரம்பிக்கிற பொழுது விநாயக பெருமானை மனதாலே நினைத்துக் கொண்டு ஆரம்பிப்பது நல்லது கூடவே இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சமையலை செய்வதும் சிறப்பானது ஓம் இந்திரனை போற்றி குபேரனை போற்றி வருணனே போற்றி வாயுவே போற்றி யமனே போற்றி ஈசானனே போற்றி அக்னியே போற்றி நிருதியே போற்றி அன்னபூரடியே போற்றி இந்த மந்திரங்களை மனசுக்குள்ளே ஓட விட்டு கொண்டே சமைப்பது நல்லது அப்ப சமையல்ல முழு கவனம் குறைஞ்சிராதா சமையல் செய்து கொண்டிருந்தாலும் எதையாவது நினைச்சிட்டு தானே சமையல் நடக்கும் அல்லது மனசு எதையாவது நினைக்கும் அல்லவா அதை ஒருமுகப்படுத்தி இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சமையல் செய்வது நல்லது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதே மாதிரி பால் காய்ச்சுகிற பொழுது ஓம் சுரபியே போற்றி நந்தினியே போற்றி காமதேனுவே போற்றி என்கிற பெயர்களை சொல்லுவது நல்லது இந்த பெயர்களெல்லாம் யார் என்றால் தேவலோகத்து பசுக்கள் அதனாலே இதை சொல்ல சொல்லுகிறோம் ஏங்க ஜெர்சி ஆல்சின் ஃபிரீஷியன் காங்கயம் இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா எல்லாமே கூட சொல்லலாம் ஆனால் இந்த பெயர்களை விட இந்த பெயர்களுக்கு இணையான பெயர்கள் அந்த பெயர்கள் என்பதால் சொல்ல சொல்ல அதன் மூலமாக உங்களுடைய மனதில் நல்லதொரு அதிர்வுகள் நல்லதொரு உயர்வுகள் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லுகின்றன எனவே சுரபியே போற்றி காமதேனுவே போற்றி நந்தினியே போற்றி தேவலோகத்து பசுக்களை நினையுங்கள் அதன் மூலமாக நமக்குள்ளே நல்லதொரு மாற்றம் வரும் நேயர்களே கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ராசியுமே கடகமாக இருந்தாலோ அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ அடகம் கடகம் கும்பமாக இருந்தாலோ ஆனாதிக்க சண்டைகள் அந்த வீட்டிலே அதிகம் இருக்க வாய்ப்பு அதிகம் இந்த மேல் ஷாவனிசம் என்பார்கள் அந்த மேல் ஷாவனிசம் குறைவதற்கு மகாகவி பாரதி பாலகுமாரன் பிரபஞ்சன் போன்றோருடைய எழுத்துக்களை கவிதைகளை கட்டுரைகளை கதைகளை படித்து பார்ப்பது நல்லது என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர் குடும்ப தலைவராக இருந்தால் அவருடைய ராசிக்கு தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு மிக மிக ராசியானதாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தெற்கு பார்த்த வாசலுக்கு சொந்தக்காரரான செவ்வாய் பகவானுடைய கருணை கடக ராசிக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதுதான் தத்துவம் நாளை பார்க்கலாம் நேயர்களை நன்றி வணக்கம்